எத்தனை பெண்கள் இது ஏத்துப்பாங்க? ஒரு இது ஆக்சுவலாக என்ன ஒரு நம்ம ஒரு பேக் ஸ்டோர் நெட்டிசன் பேக் ஸ்டோர் பிளான் பண்ணியிருந்தோம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஐடி கல்ச்சர்ன்றது நம்ம இதில் இல்லை. ஒரு இரவுன்றது படைக்கப்படுறது நைட் தூங்குறதுக்காக, பகல் வேலை செய்யறதுக்காக தான் இயற்கையான படைக்கப்பட்டது. எப்போ அந்த ஐடி கல்ச்சர் வந்ததோ அப்போ நைட் எல்லாம் முடிச்சுட்டு பகலில் வேலை செய்யணும், ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய இது. வீக்கெண்ட் போனால் அந்த சோஷியல் ட்ரிங்கிங்கில் போனதும் நம்மளை மதிப்பாங்க அப்படின்னு ஜஸ்ட் லைக் தட் ஆரம்பிக்கிற பழக்கங்கள் எங்கே போய் நம்மளை விடுது? நெக்ஸ்ட் வாட் இதுதான். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இல்லையா, அது பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு எங்கே கொண்டு போய் விடுது அப்படின்றது ஒரு வச்சுதான் இந்த படத்தில் நட்டி சார் காரணம் என்ன சார்? ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்கு அவர் வந்து வேற மாதிரி கேரக்டர் காட்டியிருப்பீங்க, செகண்ட் ஹாஃப் வேற காட்டியிருப்பீங்க, அவர் நினைக்கிறதுக்கு காரணம் என்ன? நட்டி சார் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது கேட்குறேன். அதான் காரணம், அதான் காரணம். நட்டி சார் மாதிரி ஒரு ஆள், ஒரு 4 பேரை வச்சு மேய்க்கணும்னா நட்டி சார் மாதிரி ஒரு ஆள் இருந்தால் எப்படி இருக்கும்? பெண்கள் சொல்றீங்களா? இல்ல இந்த கண்டென்ட் சொல்றேன். இல்ல சார், படம் ஃபுல்லா பெண்களோட தான் சார் வராரு. இல்ல அவரோட ஸ்டோரியை தானே, இப்போ அவங்களோட பேரண்ட்ஸ் தானே போயிருக்காங்க, எங்கள் 3 பொண்ணுக்கு மாதிரி அடிக்ட் ஆயிருக்காங்க, அவங்களை எதனா எங்களுக்கு பண்ணுங்கன்னா ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்லாம் சப்போர்ட் பண்ணிங்களேன்னு கேட்டிருக்காங்க. பண்ணோம், அவங்க கோஆப்ரேட் பண்ணலன்னு சொல்லி. எந்த மெடிசனுமே வந்து நாம் எடுக்கிறதோட அதோட நம்மளுடைய நம்பிக்கை தான் மெயின் மெடிசன், அதில் வந்து வெளியே வர தான் நம்மளுடைய சொல்லிட்டு. நட்டி சார் மாதிரி ஆள் இருந்தால் கரெக்டாக இருக்கும். நம்ம 5 பொண்ணுங்களோட படம் பண்ணோம்னா நட்டி சார் ஓகே. இல்லை இந்த கதைக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நான் கேள்விப்பட்டேன் ரீசெண்டாக வாத்தி படம் பார்த்து நான் படிக்க போகிறேன்னு சொன்ன பசங்களை நான் பார்த்துருக்கேன். அப்படி பார்க்கும்போது ஊரில் வந்து ஒரு அம்மாவுக்கு ஃபோன் பேசணும்னு தோணலாம் இல்லையா? அதுக்கு அவங்க ஸ்டைலில் அவங்களுக்கு சொன்னால் தான் கொஞ்சமாவது ஒரு நம்ம யோசிக்கிற கண்டென்ட் போய் சேரும்னு நான் ஃபீல் பண்ணேன். ஒரு பொண்ணு வந்து படம் வச்சு பண்ணுறதே பெரிய விஷயம், 5 பொண்ணுங்க டேட்ஸ், நட்டி சார் டேட்ஸ் எப்படி இது வந்து கேரி பண்ணுங்க? இல்லை டுபி ஃப்ராங்க், என்ன முதல்ல நான் தேங்க் பண்ண வேண்டியது என்னுடைய ப்ரொடியூசர் அண்ணன் முனிவேலன் அண்ணா. ஏன்னா என் மேலே நம்பிக்கை வச்சு நான் எங்கேயுமே ஒர்க் பண்ணல. நான் ஷார்ட் ஃபிலிம் ஃபஸ்ட் இயர் சொல்லிட்டேன், நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எங்கேயும் ஷார்ட் ஃபிலிம் கூட பண்ணல, ஒரே நாள் ஷூட் கூட நான் போய் பார்த்ததில்லை, இதான் ஃபஸ்ட்டு சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அண்ணன் கிட்ட பசங்க நீ பண்ணு அவர் கொடுத்த கான்ஃபிடென்ட்டு. ப்ளஸ் வந்து நட்டி சார்ட்ட ஸ்கிரிப்ட் சொன்னே ஸ்கிரிப்டில் வந்துட்டார். மேக்ஸிமம் உண்மையாக சொல்ல போனால் நான் ஃபஸ்ட்டு ஒரு அவுட்லைன் தான் நட்டி சார் சொன்னேன். அவர் கான்ஃபிடென்ட் வந்தாலும் எப்போ ஷூட் போகிறீங்கன்னு கேட்டார். இன்னும் 10 டேஸில் போகிறேன்னு. அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண கண்டென்ட் தான் ஒரு லேயர் லேயராக. ஃபஸ்ட்டு 3 பொண்ணுங்க பிளான் பண்ணுவோம், அப்புறம் கூட ஒரு பொண்ணு எந்த ஹேபிட்டும் இல்லாத ஒரு பொண்ணு மாட்டினா எப்படி இருக்கும்? அந்த லேயர் லேயராக வந்து நட்டி சாரும் முனிவன் சாரும் கொடுத்த கான்ஃபிடன்ஸ் தான் இந்த ஸ்கிரிப்ட் எழுதுறோம். மேடம் உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன், ஒரே லொக்கேஷனு ஒரே காஸ்டியூமு டஸ்டியான பிளேஸு, அது உங்களுக்கு ட்ரெஸ் எதுவுமே கொடுக்கலையா? தொடர்ந்து இல்லை இல்லை கண்டினியூ ஷூட் இல்லையா? ஸ்ட்ரெஸ் கொடுக்கலையான்னு சொல்றீங்களா? அது படத்துக்கு அதுதானே தேவை இருந்தது. சோ நமக்கு ஆன் ஸ்கிரீன் ஸ்ட்ரெஸ் தான் பாட்டுறீங்க. பின்னாடி நாங்க கூலா தான் இருந்தோம், ஜாலியா தான் நாங்க ஷூட்டிங் பண்றோம். ஆன் ஸ்கிரீன் ஸ்ட்ரெஸ் தான் நீங்க பாத்தீங்க. ஆக்சன் சீன்ல நடிக்கும் போது ஏதாவது அடிபட்டதா? ஏனா ரொம்ப எனக்கு அடிபட்டல, சாருக்கு அடிபட்டுச்சு. பிகாஸ் எனக்கு ஃபைட் சீக்வென்ஸ் ஃபர்ஸ்ட் டைம், சாரி கேமரா, எனக்கு ஃபைட் சீக்வென்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் இருந்தது. ஸோ சார் வந்துட்டு ஒரு 6'2" இருக்காங்க, நான் ஒரு 5'6". ஸோ ஆப்பிள் பாக்ஸ் வச்சுட்டு அந்த நான் களத்தில் இப்படி ஹோல்ட் பண்ணுறேன், அது நிஜமாக நான் ஆன் ஏர் இப்படி தொங்கிட்டு இருக்கேன். ஸோ சார் தான் அங்கே ஒரு ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ஹி ஆக்டட். ஸோ சாருக்கு தான் அடிபட்டுச்சு. ஃபார் மீ இட் வாஸ் குட். கிளைமேக்ஸில் வந்து எல்லாருமே அடிபட்டுது, லைவ்னஸ் வேணும்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸில் அவங்க சாஷ்வி பிரீத்தி பாரதா அந்த இன்னொரு கேர் பண்ணியிருந்தாங்க, அவங்க எல்லாருக்குமே அந்த கொஞ்சம் அந்த வாலில் ரியாலிட்டிக்காக இது லைவ் ஸ்டெண்ட் தான் பண்ண முடியும், இந்த சினிமா ஸ்டெண்ட் நம்ம பண்ண முடியாது. நட்டி சாரை வந்து நிஜமாக அடிக்க முடியாது, வரவங்களை தடுத்து தான் தள்ள முடியும். ஏன்னா இது ஒரு லாஸ்ட்டாக அவங்களுடைய இன்றைக்கி அவங்களோட ஹெல்த் லெவல் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறது அந்த ஸ்டண்ட்டே அவர் பண்ணுது. இதுக்கு மேலே அவங்க ஃப்ரீ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி தான் அது பண்ணுறதுனால ரியலாக பண்ணுறதுனால அந்த ஸ்டண்ட் எல்லாருக்குமே ஒரு
சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்ல மினிமம் டயலாக் இல்ல ப்ரமோஷன் பண்ணும்போது ஹீரோயின்கள் வரணும் ஆடியோ ஃபங்க்ஷன் ட்ரைலர் ஃபங்க்ஷன் நீங்க வரல என்ன காரணம் உங்க ப்ரொடியூசர் சண்டையா இல்ல கூப்பிடலையா ப்ரமோஷன் கூப்பிட்டு நீங்க வதிக்காம வராம விட்டீங்களா ப்ரமோஷன் அண்ட் ட்ரெய்லரில் எல்லாரும் என்னை மிஸ் பண்ணிட்டாங்க சார் கூட கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டாங்க பட் ஐ வில் கரெக்ட் யுவர் க்வெஸ்சன் நான் ப்ரமோஷனுக்கு வந்திருக்கேன் ஓன்லி ஆடியோ லான்ச்சுக்கு வந்துட்டு வரல எனக்கு என்ன நடக்குது என்ன தள்ளி போயிட்டு கேட் அப்படின்னு அவரு மிஷின் தான் பேசினேன் அவர் ஸ்பீக்கர் ஆன் பண்ணி பேசினாரு கூட வந்துட்டோம் பேசினாரு நான் அஞ்சாவது வந்து ஷூட்டுக்கு வர மாட்டேன் ஷூட்டிங்கில் இருக்கேன் பிஸி அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆமாம் அஞ்சாவது வர முடியாதுனாலும் சொல்லிட்டாங்க அவர் அஞ்சா அஞ்சாவது வேணும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க வரமாட்டேன் சொல்லிட்டேன் அதனால நான் என்ன பண்ணேன் 10 டேஸ்க்கு என்ன பண்ணுறதுப்பா பண்ணிடலாம் பண்ணி சொல்கிறேன் பண்ணிடலாம் நீங்கள் வரல அதுக்கப்புறம் ஒரு வீட்லயே ஒரு பிரதருக்கு சிஸ்டருக்கு பிரதர்ஸுக்கே ஃபைட் இருக்கும் ஒரு டீம் இருக்கும் போது ஃபைட் இருக்காதா சோ திஸ் இஸ் a healthy fight அதுக்கப்புறம் see I am here today we are here we are all a team நீங்க எல்லாரும் ஒன் ஃபைட்டுக்கு தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க சும்மா தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சி ஆமா சார் நீங்க க்வெஸ்சன் கேப்பீங்க நீங்க ஆன்சரே கேட்கல என்ன பேசுறது okay we are all one struggle in fact 3 days நாங்க song shoot பண்ணும்போது சார் எனக்கு கூப்டாங்க song shoot இருக்குமா நீங்க வர முடியுமா எனக்கு I had 1 or 2 degree fever so அந்த நிலமேல யாரு கூட பெட் மேலயே வர முடியாது பெட்ல இருந்து வெளியே வர முடியாது பட் நான் வந்த ஃபீவர் எனக்கு கம்மியாகல இன்ஃபேக்ட் என்னோட டீமே வந்துட்டு எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் ஐவி போட்டு தென் ஐ எம் பேக் ஐ எம் வேரிங் ஹீல்ஸ் அண்ட் ஐ ஹவ் டான்ஸ்ட் இன் த மூவி யாரும் என்னன்னு கேட்கல இருந்தது அண்ட் பினிஷ் ஆகி வீட்டுக்கு போகும்போதே எனக்கு புரிஞ்சிச்சு தட் ஐ ஹேட் கோவிட் ஸோ அதுக்கு அந்த கோவிட்ல நான் 3 days நான் ஷூட்டிங் பண்ணிருக்கேன் தட் இஸ் த டெடிக்கேஷன் இட் ஷோ ஒன் ப்ரொமோஷன் வரலன்னு வச்சுட்டு நீங்க நான் ஒன் ஸ்கிராச்ல வந்திருக்கிற ஒரு ஹீரோயின் யார் என்னோட ஐ எம் த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஹீரோயின் என்னோட அப்பா ஆக்டர் இல்லை இல்லை ப்ரொடியூசர் இல்லை ஒரு டைரக்டர் இல்லை ஓகே ஸோ நான் கீழேருந்து வந்திருக்கேன் என்ன இன்னும் என்ன கீழே பண்ண போறீங்க பிகாஸ் ஐ ஹவ் ஆல்ரெடி ரொம்ப எமோஷன் ஆயிட்டீங்க விடுங்க சார் இப்போ வந்து நட்டிசன் ஒரு படம் வந்து சாங் இருக்கும் சாங் எதாவது ஹிட் ஆகிடும் இதில் உங்களுக்கு சாங் இல்லை வெறும் ஹீரோயின் கூட இல்லை வெறும் தங்கச்சி கூட மட்டும் வச்சிருக்கீங்க நீங்கள் எப்படி டேரக்டர் என்ன சொன்னாங்க அடிப்பட்டவங்களோ இப்போ நான் ட்ரிங்க் பண்ணிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நானே ட்ரிங்க் பண்ணிட்டு நான் வண்டி ஓட்டுறேன்னா நான் போய் இங்கே இடிச்சு எனக்கு எதனா ஆச்சுன்னா அது என்னுடைய மிஸ்டேக்
எதிரில் வரவங்க எந்த தப்பும் பண்ணாமல் வரவங்களுக்கு அவங்க என்ன அவங்களும் ஒரு கம்யூனிட்டி அவங்களும் சொசைட்டி அவங்களுக்கு ஃபேமிலி பேக்ரவுண்டு இது எல்லாமே இருக்கும். நம்ம பாட்டு அவங்களை அச்சு தூக்கிட்டு பிரேக் ஃபெயிலரோ இல்லை ஏதோ ஒரு இஷ்யூ சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருக்கும். அதெல்லாம் ஒரு அதில் ஒரு பாதிக்கப்பட்டவங்க இதுக்கு ரிவெஞ்ச் எடுத்தால் எப்படி இருக்கும்? அது அது ஒரு நாட்டு இருந்தது. அது எல்லாமே ஒரு லேயராக நம்ம கண்டன சொல்லுவோம், ஒரு லேயராக சொல்லியிருக்கோம். தமிழகத்துல போதை நிறைய ஆயிடுச்சு சொல்லுவாரீங்களா சார்? இருக்கு சார் ஃபார் எக்ஸாம்பிள் அதை ஒரு பிரச்சனையாக கேட்டாங்க, நீங்கள் இப்போது இந்த மாதிரி சீக்வன்ஸ்லாம் காட்டுங்களேன், நம்ம ஆன்லைன் கிளாஸில் பசங்க மொபைல் ஓப்பன் பண்ணோன்னா என்னென்ன வீடியோஸும் வருது, பசங்க அதை தாண்டிட்டு தான் படிக்கிறதுக்கு யார் அது அதுக்கு யார் கொடுக்குறாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இங்கே நம்ம எது வேணும் எது வேணும்னு எடுத்துக்கிறது நம்ம கிட்ட. சார், டைட்டில் கார்டில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பீங்க சார், மூணு விஷயம் தான் குடிப்பழக்கம் போதை லாஸ்ட்டாக வந்து நடி சார் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், அது எதனால் அதை ஆட் பண்ணீங்க? இல்லை வந்து சென்சார் போர்டில் ஏற்க சொன்னாங்களா? சென்சார் போர்டில் ஆட் பண்ண சொல்லுங்கள். என்ன சார் சொன்னாங்க? அதை சொல்ல சொன்னாங்களா? எல்லா பட்டியலுமே வருமா சார்? ஆமாம், இனிமேல் எல்லாமே வரும் சொல்லி. இந்த ட்ரெய்லர் ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கு, உங்களுக்கு போர்ட் வர ரிலீஸ் ஆகும் போது எப்படி மெயின்டைன் பண்ண சொல்லுங்க? பத்து நமக்கு அதுக்கு முன்னாடி வரும்போது நமக்கு ஒரு பாசிட்டிவ், நாங்கள் தலையோட ஃபேன்ஸ் அல்டிமேட்டாக சொல்லிட்டோம், தலைவர் படம் ரிலீஸ் ஆகிற மாதத்துலேயே நம்ம படமும் ரிலீஸ் ஆகுன்றது எங்கள் சந்தோஷமான விஷயம். பஸ்ஸுக்கு நீங்கள் போடுற டைமில் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறது அது கோயின்சன் கடவுளுடைய என்ன சொல்கிறது, அவர் நிறுத்த சொல்கிறாங்க அவர் மாதிரி எங்களுக்கு அது ஆசீர்வாதம். அதை பார்த்தவங்க உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணீங்க? நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம படம் ஸ்டார்ட் ஆச்சுங்க, சந்தோஷமா ஃபீல் பண்ணோம். நான் நட்டி சார் பார்த்தோம், தலைவடி பண்ணிகாசில் பார்த்தோம், எல்லாம் பார்த்தோம், சந்தோஷப்பட்டோம். லாஸ்ட் க்வெஸ்சன் சார், சார் பிகல் கேளு. நான் லாஸ்ட் சார், இந்த படத்துல டயலாக் வந்து ஃபுல்லா நிறைய இல்ல, லாஸ்ட் மட்டும் தான் வச்சீங்க. நட்டி சார் டயலாக் மொத்தமா சேர்த்து லாஸ்ட்ல வச்சேன்னா அங்க நம்ம டயலாக் வச்சோம்னா இவர் ஏன் இதெல்லாம் பேசுறாருன்னு ஒரு க்வெஸ்சன் வரும். அப்ப அந்த கண்டென்ட்டோட உங்களுக்கு இப்ப லாஸ்ட் இந்த கிளைமேக்ஸ் கெஸ் பண்ண முடியல இல்லையா, அதுவரையும் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபீல் இருக்கலாம், அந்த கிளைமேக்ஸ் கெஸ் பண்ண முடியாத இந்த கண்டென்ட்டோட ஒரு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரஸ் மீட்ல வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ இவ்வளவு ஆக்டர் வந்து ஸ்மோக் பண்றாரு அப்படின்னு. இந்த படம் ஃபுல்லா வந்து லேடிஸ் ஃபுல்லா ஸ்மோக் பண்ற மாதிரி இருக்கு, அது வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க ரூல்? அவங்களே வந்து இது மாதிரி படத்தை வந்து ஏதாவது வந்து ப்ராப்ளம் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இல்ல சார், அது நம்ம சொல்றதே இதெல்லாம் வேண்டான்றதுக்காக சொல்றோம். இல்ல சார், ஓபனாவே நம்ம வந்து அங்க சொல்லி முடிச்சிடலாம். ஒரு இடத்துல பள்ளம் இருக்குன்னு போர்டு போட்டுருவோம், அந்த பள்ளத்தை காட்டலன்னா நேரம் போயிட்டே இருப்பாங்க எல்லாரும். அதுக்குதான் அந்த முயற்சி. இது சொன்னது என்னன்னா, இந்த மாதிரி பழக்கத்துக்கு போயிடாதீங்க, வேண்டாம், இட் ஷுட் பி அவாய்டபிள், அப்படி சொல்றதுக்கு தான் அந்த சில விஷயங்கள் சொன்னேன். பட் அவங்க பண்ணும் போது வந்து இந்த விஷயத்த சொல்லாம எப்படி நீங்க காட்டாம எப்படி நீங்க கன்வே பண்ணுவோம், அதுக்காக தான் இருப்பாங்க. தம்பி ஓகேவா? வாங்க வாங்க. பாத்துருப்பீங்க அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இப்போ நீங்க சொல்ல போற கமெண்ட்ஸ்ல இருந்துதான் மக்கள் அந்த படத்தை எந்த அளவுக்கு பார்க்க போறாங்க, அந்த ஏற்றுக்க போறாங்க அப்படின்றது இருக்கு. இந்த படம் பார்த்ததுல உங்களோட உண்மையான கருத்து என்னவோ அதை நம்ம கொடுக்கலாம். சரி, நாங்க அவங்களோட ஏற்றுக்கோம். ஒரு ஐடியாலஜி வேற எதுனா தெரிஞ்சிருக்கும். செகண்ட் ஹாஃப் பாத்தீங்க, ப்ரெஸ் உங்க சைடுல நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? நாங்க டீமா உங்ககிட்ட ஒரு என்ன சார் சொன்னாங்க, நம்ம ஆளுங்க வந்து கொண்டா நல்லா பண்ணிருக்கீங்கன்னு சொன்னாங்க, கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. அதான் சார், இல்ல உங்க வாயில வந்து கேட்டிருக்கோம் நாங்க இவ்வளவு க்வெஸ்சன்ஸ், அதனால இவ்வளவு க்வெஸ்சன்ஸ் கேட்டு இருக்கோம். இல்ல உங்க வாயில ஃபீட்பேக் கிட்ட எங்களுக்கு ஒரு சூப்பரா இருந்துச்சு படம். அப்படியே, நன்றி நன்றி நன்றி.
கேமரா லாக்கு.